பிளஸ் பி இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபைன்யூ ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு ரெண்டாவது மாடல் கணக்கை போன கணக்கில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுமோ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஆனால் கடைசி ஒரு பகுதி மட்டும்தான் நமக்கு வேறுபட்டிருக்கும் அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கணக்குக்கு ஐந்து மதிப்பெண்னால கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்கனால கவனமாக பாருங்கள் பயிற்சி கணக்கும் நீங்கள் இதே மாதிரியே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதி ரொம்ப 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 எளிமையாக மாறும் இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்க வேண்டியது அடுக்குகள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தாச்சு கரெக்டாக இருக்குது அதேமாதிரி ஏதாவது அடுக்கு விடுபட்டு போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த அடுக்குமே விடுபட்டு போடலாம் எக்ஸின் அடுக்கு நாலு எக்ஸ் அடுக்கு மூணு எக்ஸின் அடுக்கு ரெண்டு எக்ஸ் அடுக்கு ஒன்று எக்ஸ் அடுக்கு கரெக்டாக இருக்குது வரிசைப்படுத்தியும் இருக்குது இதை கவனமாக பார்த்துட்டு தான் நம்ம கணக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே போகணும் இது பார்த்தாச்சு அதுக்கடுத்து கணக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம் இது மாதிரி ஒரு குறி குறிப்போட்டு நம்ம என்ன பண்ணலாம் இதுக்குள்ளே அந்த கோவையை எடுத்து எழுதிக்கலாம் நம்ம கடைசியிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு ரெண்டு உறுப்புகளாக பிரிக்கணும் இது ரெண்டு உறுப்புகள் அடுத்தது இது ரெண்டு உறுப்புகள் இது ஒரு தனி உறுப்பாக இருக்குது இதுக்கு தனியாக நம்ம வகுத்தல் முறையில் நம்ம வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறோம் மூணு ஒம்பதுக்கு ரூட் எடுத்தால் மூணு மேலையும் மூணு போட்டுக்கலாம் அடுக்கு எக்ஸின் அடுக்கில் பாதி எக்ஸின் அடுக்கு ரெண்டு இதுலேயும் எக்ஸின் அடுக்கு ரெண்டு அப்படின்னு போட்டுக்காங்க அதுக்கு அடுத்தது இது பெருக்கலாம் மூணு ஒம்பது எக்ஸின் அடுக்கு நாலு குறிய மாற்று கூட்டுவோம் உரிய மாற்றி கூட்டுறப்போ இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் அதுக்கு அடுத்தது ரெண்டு உறுப்புகள் இறக்கணும் பன்னெண்டு எக்ஸின் அடுக்கு மூணு ப்ளஸ் இருபத்தி எட்டு எக்ஸின் அடுக்கு ரெண்டு ரெண்டு உறுப்புகள் இறக்குனா மேலே இருக்கிற உறுப்பை ரெண்டு அளவு இருக்கணும் ரெண்டு மூணு ஆறு எக்ஸின் அடுக்கு ரெண்டு அப்படின்னு விளைவிக்கலாம் எத்தனை முறை அடங்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற முதல் உறுப்பை இங்கே இருக்கிற முதல் உறுப்பில் நம்ம வகுக்கணும் பன்னெண்டு எக்ஸின் அடுக்கு மூணு டிவைட் பை ஆறு எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஓர் ஆறு ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு எக்ஸின் அடுக்கு ரெண்டுக்கு எக்ஸின் அடுக்கு ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது ரெண்டு எக்ஸ் அப்போது மேலேயும் ரெண்டு எக்ஸுன்னு போட்டுக்கலாம் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு குறி மாற்றி போட்டுறாதிங்க ப்ளஸ் மைனஸ் கவனமாக பாருங்கள் அதுக்கு அடுத்தது இதை பெருக்கிக்கலாம் ஆறு ரெண்டு பன்னெண்டு எக்ஸின் அடுக்கு மூணு கூட்டல் ப்ளஸையும் ப்ளஸ்ஸும் இப்போ இருக்குன்னா ப்ளஸ்ஸு நம்பரை இப்போ இருக்குண்ணா ரெண்டு நாலு எக் மாறி உறுப்பை இருக்குன்னா எக்ஸும் எக்ஸையும் இருக்குன்னா எக்ஸு ஸ்கொயர் அவ்வளோதான் புரிய மாற்றுங்க போட்டுங்க இதே ஸ்டெப் தாங்க ஈஸியாக போட்டுடலாம் இப்போ குறி மாற்றியாச்சு இது பன்னெண்டு எக்ஸ் க்யூப்பு ப்ளஸ்ஸு இது மைனஸில் இருக்குது கேன்சல் ஆகிடும் இதில் குறி ப்ளஸ்ஸு இது மைனஸ் குறி வெவ்வேற இறக்குன்னுலாம் கழிக்கணும் இருபத்தி எட்டுலேருந்து நாளாக கழிச்சா இருபத்தி நாலு எக்ஸின் அடுக்கு ரெண்டு அடுத்த ரெண்டு உறுப்புகள் இறக்குறோம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இறக்குறோம் ரெண்டு உறுப்புகள் இறக்குனாவே ரெண்டாவில் பெருக்கணும் இங்கே இருக்கிற நம்பர் ரெண்டாலை பெருக்கணும் ஆறு எக்ஸின் அடுக்கு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸு எத்தனை முறை அடங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எத்தனை முறை முதல் உறுப்பு இருபத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயர்டே இங்கே ஆறு எக்ஸ் ஸ்கொயர்டெல்லாம் டிவைட் பண்ணும் இருபத்தி நாலு எக்ஸு ஸ்கொயர் பை ஆறு எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் நம்பர் ஓர் ஆறு ஆறு நாலு ஆறு இருபத்தி நாலு நான்கு முறை அடங்கும் இப்போது ப்ளஸ் நாலு இங்கே போட்டுக்கலாம் இங்கேயும் ப்ளஸ் நாலு போட்டுக்கிட்டு இதை பெருக்கலாம் நாலாவடெல்லாம் பெருக்கலாம் இந்த புதுசாக என்ன நம்பர் போட்டோமோ அதெல்லாம் பெருக்கணும் ரெண்டு ஆறு நாலு இருபத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயர்டையும் பெருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு இருக்குன்னா நாலு நாலு பதினாறு எக்ஸ் அளப்போ இருக்குன்னா எக்ஸு அடுத்தது நம்பர் இப்போ ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு 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 பதினாறு அவ்வளோதாங்க கூறிய மாற்றுங்க இது மைனஸ் இது மைனஸ் இது மைனஸ் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கறனால இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கனால இங்கே ஆன்சர் நமக்கு என்ன தான் வரணும் பூஜ்ஜியமாக வரணும் பூஜ்ஜியமாக வரணுன்னா என்ன இருக்கணும் ஆன்சர் இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன ஆன்சர் இருக்கோ அதே தான் இருக்கணும் அதாவது ப்ளஸ் பதினாறுன்னு இருந்துச்சுன்னா இங்கேயும் ப்ளஸ் பதினாறுன்னு இருந்தால் ப்ளஸ் பதினாறு இது மைனஸ் பதினாறுன்றப்போ கேன்சல் ஆகும் ஜீரோ ஆகிடும் அப்போ இங்கே ப்ளஸ் பதினாறுன்னு இருக்கணும் மாதிரி பி இருக்க வேண்டிய இடத்துல இங்கேயும் ப்ளஸ் பதினாறுன்னு இருந்தால் தான் இது ஜீரோ ஆகும் இங்கே எதுக்கு நேர் நேராக என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதுனா கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் குறி கவனமாக பார்க்கணும் அதாவது இந்த எடுத்து எழுதிட்டு முழு வர்க்கமாக இருக்கணும் அப்படிங்கறதுனால நமக்கு இங்கே ஜீரோவாக வரணும் அதனால் ஜீரோவாக வரணுன்னா ஏக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது ஏ இஸ் ஈக்குவல் டு பதினாறுன்னு இருக்கணும் பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு அதே ப்ளஸ் பதினாறுன்னு இருக்கணும் இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு பதினாறு பி ஈக்குவல் டு பதினாறு அப்படிங்கிற மாதிரி கணக்கு கிடைச்சிருக்கு இதே மாதிரி கணக்கில் பயிற்சியிலையும் கணக்குகள் கேட்டிருக்காங்க அந்த கணக்குகளையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஐந்து நிமிடத்தில் உங்களுக்கு ஐந்து மதிப்பெண் வேணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் எதுவும் தவறு வராது குறி கவனமாக பார்த்துக்கோங்க அடுக்குகளை கவனமாக பார்த்து எழுதுங்க அப்போ தான் முழுமையான மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி பயிற்சி கணக்கில் இருக்குது பயிற்சி எடுத்துக்கங்க தொடர்ந்து பயிற்சி செய்வோம் வெற்றி காண்போம் கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை அனைவருக்கும் நன்றி